அமைச்சர் செந்தில் பாலாஜியின் கைதுக்கு பின்னர் கோவை மேயர் கல்பனாவின் சகோதரர் குமார் சில ஆவணங்களை எரித்ததாக சமூக வலைதளங்களில் வீடியோ பரவிய நிலையில் அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார். விவரங்களை செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, இந்த விவகாரத்தினுடைய பின்னணி என்ன? அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை செய்ததாக அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் கைது செய்யப்பட்டதன் பின்னர் ஒரு அடுத்த 2 தினங்களில் கோவையில் இருக்கக்கூடிய கோவை மாநகராட்சி மேயர் கல்பனாவின் சகோதரர் கல்பனாவினுடைய சகோதரர் குமார் அவர் வீட்டின் முன்பாக சில ஆவணங்களை எரித்ததாக சமூக வலைதளங்களில் காட்சிகள் பரவியது. அதில் இருந்த ஒரு புகைப்படம் ஒன்றில் 66 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆவணங்கள் என குறிப்பிடப்பட்டிருப்பதும் தெரிய வந்தது. இந்நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பான ஆவணங்கள் எரிக்கப்பட்டதாக சமூக வலைதளங்களில் இந்த தகவலானது காட்டு தீபோகளாக பரவி வந்த நிலையில் இது குறித்து குமாரிடம் நாம் கேட்டபோது அது முழுக்க முழுக்க தவறான தகவல் எனவும் இது தொடர்பாக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் காவல்துறையில் புகார் அளிக்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் எரிக்கப்பட்டது ஆவணங்கள் எதுவும் கிடையாது எனவும் வெறும் குப்பைகளை மட்டுமே எரித்துள்ளதாகவும் அவர் குமார் தெரிவித்திருக்கிறார். இதனிடையே இந்த காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அந்த வைரலாகக்கூடிய காட்சிகளில் நிறைய ஆவணங்களை குமார் நின்று கொண்டு அதை எரித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. தற்பொழுது இந்த காட்சிகள் வைரலாகி கொண்டிருக்கிறது. அப்படின்னு விவரங்களுக்கு நன்றி குருசாமி.